பத்து கிலேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளும் கோலும் நமக்கு நலமாக அமைந்து விட்டாலே நவகிரகங்களுடைய பாதிப்பு மட்டுமல்ல வினையையே வென்று விடலாம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாத ஜோதிடம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் சோழி பிரசன்னத்தின் மூலமாக நற்பரணையெல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம் இந்த மாதம் ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி ரிஷப ராசி ரிஷபம் பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசி ரிஷம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்று அதை இப்போ சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த மாதம் ஐப்பசி மாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளை வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வை தான் நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் ரிஷபராசிக்கு ஒரு பொன்னான மாதம் நற்பலனை தம் பக்கம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா தாய்மொழி வழியில் அந்த உறவினருடைய ஆதரவுடன் முயற்சியை வெற்றி காண்பீர்கள் தொழில நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றியாக நடத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கிரகங்கள் சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட அந்த கிரகங்கள் இதை குறிப்பாக சொல்லப்போனால் மூணு கிரகங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க அந்த வகையில் பார்க்கும்போது ராகு கேது அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பாராத நல்ல யோக பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நற்பலனை வாரி வழங்க காத்திருக்கின்றார் வரவு திருப்தியாக இருக்கும் அதே நேரத்தில் செலவு கொஞ்சம் படிப்படியாக தேவையற்ற செலவுகள் எல்லாம் படிப்படியாக நீங்கள் குறைத்து கொள்வீர்கள் என்றால் வீண் விரைய செலவை தவிர்த்து விடலாம் நீண்ட தூரம் பயணங்களை கவனமாக எச்சரிக்கையாருங்க குடும்பத்தில் நிறைவேறாமல் இருந்த ஒரு முயற்சி இன்று நிறைவேறும் காரணம் என்னென்னா ஒரு அது திருமணமாக இருக்கலாம் அல்லது ஒரு வம்ச விருத்தியாக இருக்கலாம் ஆக குடும்பத்தில் நீண்ட நாள் க கனவு ஒன்று நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமையும் நிதி நிதியை பொறுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று உயர்ந்த தான் காணப்படும் எதிர்பாராத அளவுக்கு எதிர்பாராத திசையிலிருந்து நற்பலனை உங்களை துவக்கி வரும் வேலைப்பில் வேலைப்பு இல்லாதவர்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிட்டுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை குடும்ப சொத்துல இருந்த பிரச்சனைகள் இருந்து நீண்ட நாள் எடுத்து வந்த வம்பு வழக்குகள் மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை பொதுவாக ஒரு விஷயம் இந்த ஐப்பசி மாதம் ரிஷபராசிக்காதைக்கு நான் சொல்ல வேண்டியது சோழி பிரசனம் ஒன்றையும் ஒன்று சொல்கின்றது நாம் படுகின்ற வேதனை துன்பம் துயரம் பிரிவு அத்தனைக்கு காரணம் ரெண்டு தான் இருக்கும் ஒன்றும் முற்பிறவினுடைய செயலாக இருக்கலாம் காரணம் என்னென்னா நாம் செய்ததில் இல்லாட்ட உடனடி முன்னோர்கள் வகுத்த அந்த வெளிப்பாடு தான் அதனுடைய வெளிப்பாடு அது சாபமாக மாறி பாவமாக மாறும் உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய சாபங்கள் இருக்கின்றது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் சிசு சாபம் பெண் சாபம் குலதெய்வ சாபம் குரு சாபம் எல்லாம் இருக்கு இத்தனை சாபங்களையும் தீர்ப்பதற்கு நம்ம ஒவ்வொரு இடமாக அலைந்து பொருளை செலவு பண்ண வேண்டாம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி ஒரு அருமையான ஒரு நாள் இந்த நாள் புனிதமான நாள் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ இடங்களுக்கு சென்று எத்தனையோ ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்காக நாம் அலைந்தாலும் கூட ஒரே ஒரு இது இதை மட்டும் நீங்கள் சரியாக செய்யலாம் அதைத்தான் சோழி இந்த ஐப்பசி மாச நற்பலனாக உங்களுக்கு தருகின்றது காவிரி காவிரியை சொல்லவே வேண்டாம் நமக்கெல்லாம் தெரியும் கங்கை யமுனை சிந்து தாமிரபரணி என்ற எத்தனையோ புண்ணிய நதிகள் இந்த பாரதத்தை வளம் வந்தாலும் கூட அந்த புண்ணிய நதிகளை அத்தனையுமே ஒரு முறை சிவனிடம் சென்று முறையிட்டன பாவம் செய்தவர்கள் அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக எங்களிடம் வந்து மூழ்கி அந்த பாவத்தை தீர்த்து சென்று விடுகின்றார்கள் ஆனால் அந்த பாவமானது எங்களிடம் தங்கி பார்த்தீர்களா என்று கூறிய பொழுது சிவன் அவர்களை உற்று நோக்கும் பொழுது அவர்கள் மிக கொடூரமான ஒரு இருப்பதை கண்டு அவர் புன்னுகை போக்கினார் கவலைப்பட வேண்டாம் பிறர் பாவத்தை இருக்கின்ற நீங்கள் அந்த பாவத்தின் விளைவை கொஞ்சம் சந்திச்சு தான் தெரியல கவலைப்படாதீங்க நான் சொல்றதை மட்டும் செய்யும் மாதங்கள் இல்லை ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறப்பு உண்டு கூட இந்த ஐப்பசி மாதத்திற்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் காவிரி அப்ப எத்தனையோ நதிகள் இங்கே வந்து எங்கிட்ட முறையிட்டீங்களே ஒரு நதி வந்து பார்த்தீங்களா அதுதான் காவேரி பாவங்களை தீர்ப்பது மட்டுமல்ல பாவங்களை சுமந்து வந்திருக்கின்ற உங்களுடைய பாவத்தையும் தீர்க்கின்ற ஒரு பவித்திரமான ஒரு புண்ணிய நதி தான் காவிரி காவிரியை முழுகி பாருங்கள் தெரியும் என்று சொல்லிய பொழுது அத்தனை நதிகளும் சென்று காவிரியிலேயே இந்த காலகட்டம் இந்த ஐப்பசி மாதத்தில் துலா காலகட்டத்தில் காவிரியில் மூழ்கி எழுந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்தது தீர்ந்து திரும்பதி பெருமூச்சு விட்டார்கள் காவிரியை தொழுதார்கள் அப்படிப்பட்ட புண்ணிய நதி நம் வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளுக்கோ தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு அழகான வீடு கட்டி தங்க முடியல நல்ல திருமலை யோகம் அமைந்து அது முழுமை பெற முடியவில்லை பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையிலிருந்து எல்லாத்தையும் இழந்து தரையில் அடிக்கிற ஒரு நிலை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதற்கெல்லாம் காரணம் என்ன தான் சோடி பிரசனம் சொல்வது ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி இதை நீங்கள் மட்டும் செய்யணும் காரணம் என்ன துலாகாட்டம் என்று சொல்வார்கள் இந்த ஐப்பசி மாதம் காவிரி ஓடுகின்ற அற்புதமான ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு அதில் திருப்பராய்த்துறை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல காவிரி பொங்கி புண்ணிய நதியாக தவிடுகின்ற இடம் அங்கு காவிரியில் நீராடுவீர்களானால் ஏன் அங்கு மட்டுமல்ல மாயபுரமோ ஏதோ ஒரு காவிரி ஓடி கடலில் கலக்கின்ற இடைப்பட்ட எத்தனையோ இடங்கள்ல ஒரு இடத்துல காவிரியிலே இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி முழுகி நனைந்து இறைவன் திருநாமத்தை மனமுருக வழிபட்டு அந்த நதியை வணங்குவீர்களானால் நம்முடைய வினை விளைவு நம்முடைய தோல்விக்கும் நம்முடைய பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா நாம் செய்த வினை தான் காரணம் தீதும் நன்றும் பிற தரவாரா என்பதை போல இந்த ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய போகுது ஒரு செலவு இல்லைங்க அது இந்த நதியில் மூணு ஆடிக்கு மூணு முறை அந்த தண்ணியை எடுத்து மனமுறை சுப்பிரமணியம் 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 என்று அந்த நதியில் திரும்ப விட்டு விடுவீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறும் ஐயோ என் கணவன் என்னை விட்டு நகர்ந்து விட்டானே என் மனைவி பிரிந்து விட்டாலே பிள்ளைகள் என்னை மதிக்கிறது இல்லையே குடும்பத்தில் இல்லையே என்று கலைஞர்களுடைய கண்ணீரை துடைத்த காட்சி ஆயிரம் ஆயிரம் இந்த துலாகட்டம்னு சொல்லுவாங்க இந்த காவிரிகளை இந்த காலகட்டங்க காவிரிகள் தினமும் நீராடுவது புண்ணியமே புண்ணியத்துக்கு புண்ணியம் தரக்கூடிய இந்த துலாகட்டம் முப்பதாம் தேதி ஐப்பசி மாதம் முப்பதில் நீங்கள் இதை காவிரியில் நீராடுவீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கள் நிம்மதி தருகின்ற இதாவது கடந்த காலத்தினுடைய கசப்பு இழப்பை ஈடு செய்து வருகாலத்தில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல நிகழ்வை தரக்கூடிய திருமணமாகவில்லையா திருமண தடை நீங்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையா அந்த வேலை கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனையா அந்த நிறைய அனுபவங்கள் என்னுடைய அனுபவங்கள் நம்பிக்கை தான் முக்கியம் நதியை பார்த்தா வெறும் தண்ணி தான் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது வெறும் தண்ணி தான் ஆனால் அது நம்பிக்கையோடு பார்க்கணுங்க அந்த நதியை காவிரியில் மூழ்கி மனமுருக அந்த நதியை வணங்க வேண்டும் நதியையே தெய்வமாக அதனால்தான் இது புண்ணிய நதி இந்த பாரத தேசத்துல மண்ணெல்லாம் சிவலிங்கம் நதியெல்லாம் என் தாய் பராசக்தி என்பது போல காவிரியை வணங்குவது அவ்வளவு சிறப்பு இந்த துலா கட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி செய்துதான் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாதமாக உங்கள் வாழ்க்கை இது அமையும்